கண்ணுடல் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து மண்ணுற தெரிந்து ஆய்ந்த இப்பசும் தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண பரம்பிலா மொழி போல் எண்ணிடைப்பட கிடந்ததாய் எண்ணவும் படும். இது நம்முடைய பரஞ்சோதி முனிவர் என்ற ஒரு முனிவர் 16ஆம் நூற்றாண்டிலே இயற்றிய திருவிளையாடல் புராணம் என்ற நூலில் அவர் எழுதிய தமிழ் வாழ்த்து, தமிழை பற்றிய போற்றுதல் மொழி. இந்த மொழியிலே முதல்ல கண்ணுதல் பெருங்கடவுள் என்பது முக்கண்ணுடைய சிவபெருமான் என்று அந்த பொருள். அது வரலாற்றில் பின்னணியில் வேறு விளக்கங்கள் இருந்தாலும் பொதுவுக்கு நான் சொல்லுகிறேன். ஆக இறை அருள் நிரம்பியவர்கள் இருந்து செயல்படுத்திய வழி நடத்திய 3 தமிழ் கழகம் இருந்தன. அந்த கழகத்தின் வழி வந்த தமிழ் மரபினை பற்றி இங்கு அறிந்து கொள்வதற்கு நம்முடைய இப்பள்ளியின் தலைமையாசிரியர் அவர்கள் நமக்கு நல்லதொரு உறவாடு என்ற ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். முதற்கண் அவர்கள் நம்முடைய வணக்கமும் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு வருகை இருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக்கொண்டேன். 3 தமிழ் கழகங்கள் என்று சொல்கிற பொழுது 3 ஒரு காலகட்டத்தில் 3 வேறு இடத்துல தனித்தனியாக இருந்தவை அல்ல, ஒன்றே தான். ஆனால் அது 3 தடவை விட்டு விட்டு தொடர்ந்திருக்கு என்பதுதான் அது பொருள். ஏன் விட்டு விட்டு தொடர்ந்தது என்று சொன்னால், கடல் கொந்தளிப்பினால் ஏற்பட்ட நில இழப்பு. இன்றைக்கு அதை வந்து சுனாமி என்ற பெயரால ஜப்பான்கார மொழியால சொன்னால் தமிழுக்கு புரியுது. ஆழி பேரலை என்று சொல்லி புதுசாக ஒரு பெயர் கொடுத்துக் கொண்டார்கள் இன்றைய காலத்தில் உள்ளது. அதற்கு முன்னால் அதை பார்த்தால் இலக்கியத்தில் அது பேர் கடல் கோள், கடற்கோள் என்று கடல் கொண்டது. அவர் கடல் கொண்ட தென்னாடு என்ற பெயரிலே தமிழ் பேரறிஞர் அப்பாதுரையார் அவர்கள், பன்மொழி புலவர், பல பட்டங்களை எல்லாம் உடையவர் அவர். அவர் வந்து இந்த கடல் கொண்ட தென்னாடு என்று பற்றிய ஒரு நூலை எழுதினார், குமரி கண்டம் அல்லது கடல் கொண்ட தென்னாடு. அப்ப இந்த குமரி கண்டம் என்பதும் குமரி நாடு என்பதும் பற்றி பல கருத்து வேறுபாடு கற்றவர்களிடையில சொல்லப்பட்டது. குறிப்பாக பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளிலே தமிழ் உயர்நிலையில் கற்பிக்கப்படுகின்ற இடங்களிலே இது பற்றி இது பொறுப்பாக விளக்கம் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கின்றன. இதுக்கு உண்மையான செய்தி என்ன என்பதை தேடுவதற்கான கடமை உடையது. அந்த இடத்தில் இருந்து கொண்டு அதிலிருந்து ஊதியம் பெற்றுக்கொண்டு அதை பற்றி நான் உண்மையை தேடுவதோ உண்மையை சொல்வது எனக்கு அவ்வளவு பெரிய வேலை கிடையாது. எனக்கு தெரிந்த வரையில் இவ்வளவுதான் என்று நான் சொல்லுவேன். நீங்கள் கேட்டுத்தான் ஆகணும், அதை தான் நம்பணும், அதை தான் தேர்விலையும் நீங்கள் எழுதணும் என்கிற ஒரு மனப்போக்கு தமிழகத்திலே பரவி கிடந்தது. அந்த கொடிய மனப்போக்குக்கு நடுவிலே உண்மையாகவே பொறுப்புள்ள நல்ல அறிஞர்கள் இருக்கத்தான் செய்தார்கள், நல்ல பேராசிரியர்கள் இருக்கத்தான் செய்தார்கள், நல்ல ஆசிரியர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். ஆக அவர்கள் கல்வியை எந்த நிலையிலே இருந்து புகட்டினாலும் நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய நிலைகள் என்ன, நாம் எந்த தன்மையிலே உயர்ந்து செல்ல வேண்டும், நமக்கு நேர்ந்திருக்கின்ற இடையூறுகள் தளர்ச்சிகள் என்பவை என்ன என்பதெல்லாம் அவர்கள் வந்து நன்றாக உணர்ந்து கொண்டார். இதற்காக அவர்களுக்கு சம்பளம் பெறப்படுகின்றார். அந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு விடியல் காலம், மறைமலை அடிகள் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் இன்றைக்கு தமிழ் மொழி என்கிறது தூய்மையாக எழுதவும் பேசவும் முடியும் என்ற ஒரு நிலையை அடைந்திருக்கார். அது எப்போதோ இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னால் தமிழ் மொழி தமிழ் வடிவத்தை, தன்னுடைய மூல இயற்கை வடிவத்தை இழந்து போய் அது வடிவம் மாறி வேறொரு மொழியாக போயிருக்கும். அது மறைமலை அடிகள் என்கின்ற ஒருவர் இறைவன் அருளால் தோன்றியதனாலே தடுத்து நிறுத்தப்பட்டது. அந்த மறைமலை அடிகள் வழியில் ஆராய்ச்சிகள் நிறைய நடந்தன. அந்த அறிவு ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் அவர் ஒரு மூலமான ஒரு ஊற்றாக நின்றார். அவர் தமிழ் மொழியிலே பெரிய வல்லமை உடையவர். தன்னுடைய 13 வயதிலேயே
தொல்காப்பியம் திருக்குறள் சிவஞான போதம் அதிகம் நல்லா படிச்சு அப்படி சொல்றாங்க, விரல் முன்னியில வைத்திருந்தார். அப்படி அத்தனை அவருக்கு அத்துப்படி. அவர் படித்த தொல்காப்பியம் மட்டும் தொல்காப்பியத்துக்கு விளக்கங்கள் எழுதினார்கள் பாருங்க பல பேரறிஞர்கள். அவர்களின் கருத்துக்கள்ல வேறுபாடுகள் நமக்கு இருக்கு, ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு கொள்கை சார்ந்தவர். ஒரு நூலுக்கு விளக்கம் எழுதுகிற பொழுது அந்த நூலாசிரியர் என்ன சொன்னார் சொல்கிறார் என்பதை எடுத்து விளக்குவதுதான் உண்மைத்தன்மை. அதை விட்டு விட்டு எனக்கு அதுல பிடித்தம் இருக்கிறது பிடித்தம் இல்லை என்கிற விருப்பு விருப்பு காரணமாக்கி நான் எதையோ என் சார்பில் சொல்ல போகும்போது நூலாசிரியர் சொன்ன செய்திக்கு மாறான ஒரு செய்தி நான் எழுதிவிடுவேன். தொல்காப்பியத்துல யாரான அதை புகுத்த முடியல. தொல்காப்பியத்துக்கு எழுதிய விளக்க உரைகள் இருப்பாருங்க, அந்த விளக்க உரை எழுதியவர்கள் அந்த மாதிரி தப்பு தப்பான கருத்துக்கள் போட்டார். அவர்கள் தன்மையில போக சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதினார்கள் பலர். அதுல ரெண்டு பேர் சிறப்பானவர்கள். ஒருத்தர் வந்து அரும்பத உரைக்காரர்னே அவரை அப்படி சொல்லுவாங்க, உரையாசிரியர் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து அடியார்க்கு நல்லா, இது சிவபெருமானுடைய பேர், அடியவர்க்கு நல்லவர், அடியார்க்கு நல்லார் என்ற பேரு. ஒரு துறை ரெண்டு துறை கிடையாது. இன்னைக்கு இருக்கிற எந்த பேராசிரியரும் எத்தனை பிஎஸ்டி போட்டவங்களும் அவருக்கு ஈடாகவே முடியாது. அவரும் 12 நூற்றாண்டு வாக்கிலே இருந்த ஒரு மிகப்பெரிய பேரறிஞர். அவரை போலவே அவருக்கு ஒத்த அந்த காலகட்டத்திலேயே இறையனார் அகப்பொருள் என்று ஒரு நூல் எழுதப்பட்டது. ஆனால் அந்த நூல் எழுந்த காலம் என்பது சங்க காலம் இல்லை, நீங்க அதை உணர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த காலகட்டத்தில் வடநாட்டை சேர்ந்த வட இந்தியாவை சேர்ந்த நம்மிடமிருந்து பிரிந்து மொழி மாறி கொள்கைகள் மாறி உருவமும் சற்று மாறி வந்தவர்கள் அவர்களுடைய மாற்றங்களை நம் மீதும் திணிக்க நினைத்தார்கள். அதற்கு அவர்களுடைய படையெடுப்புகள் ரெண்டு, ஒன்று அரசியல் படையெடுப்பு, ரெண்டாவது பண்பாட்டு படையெடுப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரெண்டு படையெடுப்புகளிலும் கிறிஸ்துவர்கள் இங்கு சமயம் பரப்பினார் என்றால் ரெண்டு வழியில் சமயம் பரவியது. ஒன்று வெள்ளை ஆட்சி, ஐரோப்பியர்களுடைய ஆட்சி, அரசியல் படையெடுப்புகளும் நடந்திருக்கிறது. அரசியலுடைய பாதுகாப்போடு உதவியோடு வணிக ஊடுருவல்களும் நடந்தது. வல்லாட்சிகள் வன் பறிப்புகள் உரிமை பறிப்புகளும் நடத்தப்பட்டது. ரொம்ப இடத்துல சில இடத்துல வந்து இணக்கமாகவும் செய்திருக்க வாஸ்கோ ட காமாவெல்லாம் வந்தது மாதிரி. அப்போ பல வழிமுறைகளை கொண்டு ஒரு வேற்று நாட்டுக்காரன் இன்னொரு நாட்டின் இடத்துல வந்து அவன் ஊடுருவுகிறான். அப்படி அரசியல் காரணமாக, வணிகம் காரணமாக, பண்பாடு வரும் வருவது, மொழி மதம் எல்லாம், உணவு எல்லாமே வந்துடும், உடை எல்லாம் உண்டு வந்துடும். ஆக இந்த படையெடுப்புகள் வந்து தமிழர்கள் வீழ்ச்சி அடைந்த பின்னாடி கடந்த 600 ஆண்டு காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சோழர் ஆட்சி போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி வந்து கேரளாவில் என்று சொல்லப்படுற சேரள நாட்டில் அங்கிருந்த தமிழ் வந்து மெது மெதுவாக இன்னும் மாற்றம் அடைந்து அது புதிதாக மலையாளம் என்ற ஒரு பெயரை அடைகிறது. மலையாளம் என்பது மக்கள் பேசுகிற மொழிக்கு தான் பேர், ஆனால் நாட்டினுடைய அரசு நிர்வாகங்களிலே பயன்படுத்தப்பட்ட மொழி பழைய தமிழாகவே இருக்கும். இந்திய விடுதலை முடிகிற வரைக்கும் கூட இப்போ கூட இருக்கு கேரளத்தில் இருமொழி வழக்கம் அரண்மனையில் வச்சிருக்கிற திருவிதாங்கூர் அரசு மரபினர் அடியில் இருக்கக்கூடிய அந்த அரசு நிர்வாகங்கள் ஆவணங்களில் தமிழ் தான் ஆட்சி மொழியாக இருக்கிறது. கோயில்களில் கல்வெட்டுகளில் அங்கே வந்து தமிழ் தான் ஆட்சி மொழியாக இருந்திருக்கு. இது தமிழ்நாட்டினுடைய 3 பகுதி, சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. பாண்டிய நாடு வரும்போது சோழருக்கு அடுத்து பாண்டியர்களும் மெதுவாக விழுந்து போனார். கடந்த ஒரு 400 ஆண்டு அளவில் சரியாக சொல்லணும்னு சொன்னால் அவங்களும் ஒரு 600 ஆண்டு அளவில் அவங்களும் வீழ்ச்சி அடைய தொடங்கிட்டாங்க. ஆக இந்த வீழ்ச்சிக்கு முன்னால் என்ன நடந்தது, ஊடுருவல் நடந்தது. அப்போ அந்த ஊடுருவல் யார் செய்தார்கள்? ஐரோப்பியர் செய்தார்கள். மங்கோலியர்களாக இருந்தவர்கள் வந்து முகலாயர்கள் என்று பாட்டு, என்ன பாட்டு, இந்த சிஎஸ் ஜெயராமன் திரைப்படத்தில் ஒரு பாட்டு பாடுவார், மும்தாஜை பற்றி பாடுவார் இல்லைங்களா, ஒரு பாட்டு வரும்ல அதில் சொல்லுவது முகலாயர்கள்னு சொல்லி அந்த அவங்களுடைய முகலாயர் மொகல், மொகல்ஸ் இங்கிலீஷில் சொல்கிறது, மொகுல் அப்படின்னு மலையாளம் சொல்கிறான். மொகுல் என்ன, மொங்கோல், மொங்கோல், மொங்கோலியன், அதுதான் மொகல். அவர் இஸ்லாத்தை தழுவி கெங்கிஸ்கான் பிறகு வந்த ஆட்சியாளர்கள்லாம் கடந்த ஒரு 12-13 நூற்றாண்டு வாக்கில் அவர்கள் வந்து பரவலாக மங்கோலியாவில் இருந்து
தீபேற்றுவதற்கு வந்து அந்தாண்ட சீனாவுக்கு போயிட்டு அந்த குப்லாய்கான்லாம் நீங்க அந்த காலகட்டம் தான் பார்ப்பீங்க. அதே வேகத்தோடு அப்படியே அவர்கள் அந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சொல்றோம் ஈரான் ஈராக் வரைக்கும் போய் மேற்கே ரோம் பேரரசையும் வீழ்த்துகிற அளவுக்கு அவர்கள் அங்கே பரவினார்கள். அப்ப இந்த மங்கோலிய படையெடுப்பு என்பது இன்னொரு பெரிய காரணம். அவன் நேரடியா நம்ம அரசர்களோடு மோதல, ஆனால் அவன் வடக்கிலே வந்து உட்கார்ந்துட்டான். அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு தில்லின்னு சொல்லப்படுற இந்த வட இந்திய பகுதியில் இருக்கிற அந்த பெருநகர பகுதிகள், அதுக்கு கீழே வந்து வந்து சொன்னீங்கன்னா மகாராஷ்டிரான்னு சொல்ற பகுதி இன்றைக்கு இந்த பக்கம் மேற்கில் இருக்கும் மகாராஷ்டிராவுக்கு அந்தாண்ட நேர வந்து ஒரிசா, அதுக்கு கீழே நேர அப்படி பார்த்தனா ஆந்திரா, இந்த அந்த கர்நாடகா, இந்த நான்கு மாநிலத்தில் இருந்த ஆட்சியாளர் அவர்கள் ஒரு கலவை பண்பாட்டை தழுவ வேண்டியவர்கள். அடிக்கடி அவங்க மேல படை மத்தவங்க படையெடுத்து அவங்கள மாறிவிட்டான். அவன் மாறியதனாலே அந்த மாற்றத்தோடு இருந்த அவர்கள் வடக்கிலே இஸ்லாமிய ஆதிக்கத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தெற்கிலே இருக்கிறவர்கள் ஒருவர் மீது ஒருவர் ஆதிக்கம் செலுத்துவதற்கு போராட்டம் செய்வார். அப்ப விஜயநகர பேரரசு என்ற ஒன்று ஆந்திராவிலே உருவாகும். விஜயநகரம் என்று சொல்லி அது எம்பையர் விஜயநகரம் சொல்லி போட்டோம், நீங்க அதை படிச்சிருக்கலாம். இப்ப பாருங்க, கேட்டா அவரும் சிவனை தான் கும்பிடுறாரு, நம்மளும் சிவனை தான் கும்பிடுறோம், அவரும் வந்து பெருமாளை தான் கும்பிடுறாரு, நம்மளும் பெருமாளை தான் கும்பிடுறோம், ரெண்டு பேரும் ஒன்றா கும்பிட்டு அடிச்சுக்கிட்டீங்க. இந்த இஸ்லாமிய நாடும் அந்த இஸ்லாமிய நாடு ஒருத்த மேல ஒருத்தையும் படையெடுத்துக் கொள்கின்றான் அப்படின்னு என்ன அர்த்தம்? மதம் காரணம் அல்ல, உள்ளே இருக்கிறது என்ன நோக்கம்? அடுத்தவனுடைய நிலத்தை அவனுடைய வருமானமும் செழிப்பும் மிக்க அந்த நிலத்தை என்னுடைய ஆதிக்கத்தில ஆட்சியில் நான் கொண்டு வந்து எல்லாரையும் ஆட்டி வைக்க வேண்டும்ன்ற பேராசை, மண்ணாசை. இந்த மண்ணாசை பிடித்தவர்கள் பல முகமூடிகளை போட்டுக்கொண்டு அரசியலிலே ஊடுருவினார்கள், அரசியலிலே ஊடுருவினார்கள், மற்ற கலைகளிலே ஊடுருவினார்கள். வந்து அப்படி ஊடுருவிய காலகட்டத்தில் தமிழ் மண்ணிலே இருந்த கலைகள் எல்லாம் அழிந்து போய் அந்த கலைகளிலே தலைமை துறை நிலையில இருந்த தலைவர்கள், கலை நிலையில் இருந்த தலைவர்கள், அந்த கல்வியை புகட்டக்கூடிய பேராசான்மார்கள் பலரும் வந்து செல்வாக்கு இழந்தார். வந்தவனுக்கு தமிழ் விளங்கல, அப்ப அவனுக்கு அவன் மொழியில விளங்குற மாதிரி சொன்னா தான் அவன் ஆட்சி கையில வச்சிருக்கிறான். இந்த வள்ளல் அந்த வள்ளல் பணம் எவ்வளவுதான் கொடுப்பாரு, எத்தனை நாளைக்கு தான் கொடுப்பாரு? பண்ணையார் போய் பார்த்து என்ன பாடுறது? பண்ணையார் கொடுமைகள் அதை விட பெரிய கொடுமைகள் தமிழ்ல, தமிழ்நாட்டில் பெரிய அளவுல நில வச்சிருக்க ஒரு ஊரே வச்சிருப்பாரு அவர் கையில இருக்கும், ஒரு கிராமமே ஒரு சிற்றூரே அவர் கையில இருக்கும், அந்த அளவுக்கு இருப்பாரு. நல்லவர்களும் இருந்தார்கள், ஒரு எங்க உள்ளிருந்தாரு. அப்ப இத இந்த நல்ல தன்மை இந்த கெட்டத்தன்மைன்ற இந்த ரெண்டு நிலையில உள் உலகத்துல ஒரு போராட்டம், வெளியிலே இருந்து நம்முடைய வளங்களை சுரண்டி அவர்களுக்கு வசமாக்கி கொண்டு அவர்கள் நம்மை அடிமைப்படுத்தி நம்முடைய எழுச்சி வராமல் நம்மளை தடுத்து வைத்து அழுத்தி வைப்பது என்பது வெளியில் உள்ளவர்களுக்கு ஒரு போராட்டம். அதற்கு அவர்கள் பயன்படுத்திய ஒரு இனிப்பு தடவிய மாத்திரை என்பது தான் வந்து மதம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவ நாடு எந்த மதம் வந்து கெட்டதை செய்ய சொல்லுது? நம்ம என்ன சொல்லிக் கொடுப்போம்? ஆசிரியர் குறிப்பால் என்னம்மா சொல்லிக் கொடுப்போம்? எல்லா சமயங்களும் நல்லதைத்தான் சொல்லி கொடுக்குறது, உண்மைதான், தப்பு இல்லை, சரிதான். நல்லது சொல்லி கேட்டுட்டவன் அதை எடுத்துக்கிட்டானா இல்லையா? மதம் சொன்னது நல்லது, நீ எடுத்துக்கிட்டியா இல்லையா? நீ கடைபிடிக்கிறியா இல்லையா? இல்லை, அதுதான் உண்மை. இதெல்லாம் எப்படி திருநீர் பூசிட்டு வில்லன் வருவான் தமிழ் படத்துல? வழிபாட்டு பூசை மேடை இருக்கும், உட்கார்ந்த பேர் ரொம்ப பண்ணிட்டு இருப்பாரு, வேண்டிட்டு இருப்பாரு, யார்கிட்ட எதை வேண்டுறோம்னு ஒரு கொஞ்சமாச்சும் பயம் இருக்கா அவனுக்கு? நீ அங்க உட்காந்து நீ உனக்கு எதிர இருக்கிறது யாரு, நீ யாரு, அவர்கிட்ட என்ன கேட்கலாம் கேட்க கூடாதுன்னு உனக்கு ஒரு முதலாவது ஒரு சின்ன அறிவாவது இருக்கா? படம் எடுக்கிறான். நீங்க தமிழ் படம்லாம் பாருங்க, அந்த பாணியில இன்றைக்கு முண்டர்த்தனம் என்பது நம் இனத்துக்குள்ளே கட்டமிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. பக்தியின் பேராலே, பக்திக்கு நிலையமாக அதனுடைய ஊற்றா இருக்க வேண்டிய ஆலயத்தில் ஊடுருவல் நடந்திருக்கிறது. இன்றைக்கும் அது நடக்கிறது. ஊர்ல போன சண்டை, எனக்கு பரிவட்டமா உனக்கு பரிவட்டமா, உங்களுக்கு தெரியுதுங்களா? அவங்க இந்த இதுல வருகின்ற பொழுது நீங்க இப்ப உள்ள வர்ற நாடகங்கள்லாம் எடுத்து பாருங்க. ஏன் இவ்வளவு செய்தியை இன்றைக்கு இவ்வளவு காலத்துல தொடர்படுத்தி நான் சொல்றேன்னா, இதே புத்தி, இதே கொடுமைத்தனம் முன்னையும் இருந்தது. அதனால் அன்றைக்கு கெட்டு போனார்கள், இன்றைக்கு கெட்டு போனார்கள். அதை நீங்க உணர்வு இல்லைங்களா? நானு 20 கடா கொடுத்தேன் அப்படின்னு யாரு முனியாண்டு கோயில வெட்டுறதுக்கு 20 கடா கொடுத்தேன், கொடுத்தனா முனியாண்டி என்ன பிச்சைக்காரன்,
கடா இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரா? நீ போய் கடா கொடுக்குற, என்ன சொல்ற, நீ என்ன பேசுற, உங்களுக்கு கழுகுதுங்களா? இந்த போக்கு உள்ளவன் அடிப்படை சமய அறிவு பெற்றவனாக ஏற்க முடியுமா? முடியாது. நம்ம அவனுக்கு அடிப்படை அறிவு இல்லையா? இவன் தான் என் நிறைய இருக்கிறான். இவனுக்கு இந்த அறிவு வளராம செஞ்சது யாருங்க? அவங்க அம்மா, அவங்க அப்பா. ஏதோ காரணத்துல எப்படியும் கரு உண்டாகி கடைசியில வந்து அது பிறந்த பின்னாடி அதுக்கு பொதுவா உடம்பை வளர்க்க உணவு கொடுத்தார்களே தவிர அவன் உள்ளம் வளர, ஆன்மா வளர அவனுக்கு வேண்டிய அறிவினை அவர்கள் கொடுக்கவில்லை. இன்றைக்கும் இதுதான் சிக்கல். இன்றைக்கு இது தீர்க்கறதுக்கு ஒரே முதல் ஆசிரியர் வந்து தாய் தான், பெண்கள் தான். அதனாலதான் நான் நாடு முழுதும் போய் சொல்றேன், எங்கேயும் கெடுதல் ஆரம்பிக்கல, உன் கருப்பையில் தான் ஆரம்பித்தது. நீ அன்றிருந்து அந்த பிள்ளைக்கு நினைத்திருந்தால் தத்துவம் பேசுகிறாய், தன்முனைப்பு பேசுகிறாய், புதிய அறிவியல் வளர்ச்சிகள் பேசுகிறாய், என்ன எல்லாம் பதிவாகிறது பிள்ளைக்கு. அப்படி என்றால் தவம் இருந்து பெற்றேன் அப்படின்னா எது தவம்? தகாதவற்றை எல்லாம் ஒதுக்கி நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையில எதுவும் எப்படியும் நடக்கும், நல்லதும் வரும் கெட்டதும் வரும். ஆனால் நாம தான் விழிப்பா இருந்து அந்த தீயவற்றை வந்து நீக்கி நல்லவற்றை நாம் வந்து சேர்த்து கட்டி காக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள அது வராம காக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம நெஞ்சு நினைவில் வராம அதை காக்கணும். நினைவில் நெஞ்சில வந்த பிறகு அடுத்த பரம்பரை உருவாகிறது. அந்த பரம்பரைக்கு கரு எடுத்து உருவாக்குற ஒரு திண்மையை, ஒரு வழிமுறை கடவுள் நம்ம கையில கொடுத்துருக்கிறார். இந்த தாயும் தகப்பனும் இதை பொறுப்பெடுத்துக்கணும். இந்த தாய் ஒரு வீட்டுல ஒரு பெண்ணு கருவுற்று இருக்கிறாள் என்று சொன்னால் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கறது மட்டுமல்ல, அவளை கவனிப்பது என்பது அவளுடைய கருவில் வருகிறது. நம்முடைய பரம்பரை, நம்முடைய பேரை சொல்ல, நம்ம பரம்பரையை காக்க போகிற, அதனுடைய பெருமையை நிலைநிறுத்த போகிற அடுத்த தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சியை வந்து அதுக்கு வேண்டிய அகத்தேவை, இந்த புறத்தேவைகள் நல்ல சத்து தான் வாங்கி கொடுத்தீங்க. சிவப்பா பறக்கணும் பிள்ளை, நான் கருப்பா இருக்கிறேன், என் பிள்ளையாவது சிவப்பா இருக்கணும், குங்குமம் வாங்கி கொடுக்க தெரிஞ்ச உனக்கு அதோட உடலினுடைய அழகை பற்றி, அதனால வந்த துன்பங்கள், கருப்பா இருந்தா இப்படி பண மாதிரிலாம் நம்மளுக்கு கேவலம் பண்றானுங்க, அவளுக்கு பொண்ணுங்களாம் பார்க்க மாட்டேங்கிற, ஆம்பளைங்களாம் பார்க்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரியான பல மாதிரியான ஒரு மன புரட்சிகள், மனக்கோளாறுகள், சுமைகள், எல்லாம் அழுத்தங்கள்லாம் உண்டான ஒரு நிலைமையில அதுல விடுதலை ஆகணும். கூடாது, என்ன பண்றது? ஓ, இது கருவிலே வருதா? சரியா, குங்குமப்பு போட்ட சாப்பிட்டா என்னமோ கொஞ்சம் மாறுமாம, கொஞ்சமாச்சும் அநியாயத்துக்கு இல்லாம கொஞ்சமாச்சும் தெரியற மாதிரி இருந்தா பரவாயில்ல. வெளிச்சம் விளக்கு போட்டு பகல் வெளிச்சத்துலயும் தெரியல, எந்த வெளிச்சத்துலயும் தெரியாத அளவுக்கு நான் அவ்வளவு மோசமா போயிடக்கூடாது அப்படி மாதிரி நினைச்சு, மனமாற்றம் என்பதை யாரும் சொல்லுவதனால மட்டும்தான் நம்ம எடுத்துக்கோம் செய்வோன்றதெல்லாம் போய்ங்க, நம்ம தாங்க செய்யணும். ஆயிரம் பேர் சொல்லுவான், இந்த நம்மளுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன் இங்க, நான் பேசலாம், ஆனால் இந்த மாற்றம் உங்களுக்கு வேண்டும் என்பது நீங்க பேசுங்க. சமுதாயத்தின் பின்னால் எல்லாரும் போய் ஒழிந்து கொள்கிறார்கள். ஆளும் கெட்டு விட்டது. யார் சொல்றது? நீ எந்த காலத்துல இருக்கிற? உன் காலம் தனியா ஒண்ணு, அவங்க காலம் தனியா ஒண்ணு இருக்கா? சமுதாயம் கெட்டு விட்டது. எது சமுதாயம்? நீயும் அவனும் இவனும் எல்லாரும் சேர்ந்துதான் நீ சமுதாயம். கெட்டு விட்டதுன்னு சொல்லும் போது நீ மட்டும் கெடவில்லை, இவர்கள் ரெண்டு பேரும் கெட்டுட்டான். நல்லவன் எல்லாம் தனித்தனியா இப்படித்தான் நடிக்கிறான், அவன் சமுதாயமா சிந்திக்கல. என்னங்க செய்யறது? ஒரு பக்கம் உண்மை, அவ்வளவு மோசமா கெட்டு போச்சு என்பது உண்மை, ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் நான் மட்டும் நல்லவன், நீ எவ்வளவு நாளைக்கு நீ நல்லவனா இருப்ப? உன்னை நல்லவனா இருக்க அவன் ரெண்டு பேருடைய நடத்தைகள் உனக்கு உதவியா வருமா? உதவுமா? அவை இதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கவலை நமக்கு ஏற்படுகின்ற பொழுது என்ன செய்வது? உடம்பில் விழுந்த மாற்றத்தை உணவுப் பொருளாலும் மற்றும் மருத்துவ குணமுள்ள பொருளாலும் மாற்றுகிறோம். மனதில் வந்த நோயை, அறிவில் வந்த நோயை, நம்முடைய ஆன்மாவிலேயே வந்துவிட்ட ஒரு நோயை அதை தீர்ப்பதென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான மருத்துவம் தன்மை என்ன? அந்த அறிவு மருத்துவம் எது? அந்த ஆன்ம மருத்துவம் எது என்பதை நாம் கேட்டத்தானே வேண்டும். அதுதான் இது. இதை அறிஞர்கள் சொன்னார்கள், இந்த தமிழர் என்கின்ற நாம, எல்லாம் தமிழன் கெட்டு போயிட்டானா? தமிழன் கெட்டு போயிட்டான்னு சொல்லுங்க. தமிழன் நல்லா இருக்கானா? தமிழன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நல்லா இருக்கும்போது இந்தியர்கள், இந்தியன் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது, கெட்டு போயிட்டா மட்டும் தமிழன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றது. மிச்சவங்கன்னா என்ன நல்லவனா? நான் கேட்கறேன், எல்லா எண்ணத்துலயும் எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் ஒரு நாட்டினுடைய பொற்காலம் என்று சொல்வார்கள் சாமான் உமாசான், கோல்டன் ஏஜ்னு ஒன்று சொல்வார். நூத்துக்கு நூறு எல்லாரும் நல்லவரா வந்த பிறகு அந்த கோல்டன் ஏஜ்னு சொல்லப்படுறது இல்லைங்க. ஒரு குறைந்தது 60 விழுக்காட்டு பேர் நல்ல கட்டுக்கோப்பான ஆட்சி முறைக்கு கீழே வந்து ஒன்றித்து கொண்டு ஒற்றுமைப்பட்டு
ஒரு பல ஒழுங்குகளை எல்லாம் சேர்ந்து கடைபிடிக்கின்ற பொழுது அந்த நாடு என்பது இயல்பாகவே ஒரு வலிமையும் ஒரு வளர்ச்சியும் ஒரு செழிப்பும் உடைய நிலையில வந்து விடுகிறது. அது இன்னும் குறைஞ்சி குறைஞ்சி இறங்குது, கீழே 70 விழுக்காடு, அப்புறம் 80 அப்படிலாம் வரலாம். இந்த உலகத்தில கடவுள் எப்போதும் நிறைய நல்லதுல வந்து எல்லாரும் தூதர்கள் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. தூதர் அனுப்பப்படுகின்ற ஒரு மண்ணாக இருக்கிறது எதுங்க உலகத்திலேயே? தொடர்ந்து தூதர்கள் அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காரு, நான் ஸ்டாப். உங்களுக்கெல்லாம் ஒன் ஸ்டாப், அவங்களுக்கு நான் ஸ்டாப். மத்திய கிழக்கு, மிடில் ஈஸ்ட் சொல்லப்படுகின்ற நடுவன் கிழக்கு, இந்த அரேபிய வட்டாரங்கள், இந்த நாடுகள் தான் எடுத்துக்கோங்க. யூதர்கள் முக்கியமா இந்த உலகத்துல ஆதாம் என்கிற முதல் மனிதனே இறை தூதராக அவங்க நம்பிக்கை மதப்படி சொல்லப்படுகிறார். அவர் வந்து பின்னாடி அவருக்கு ஒரு துணை வருகிறார், பிள்ளைங்க பிறக்குது, அப்பயே ஆரம்பிக்குது சிக்கல்.